ஹரித்வார் நடந்த கதை, அருமையான நடந்த நிகழ்ச்சி, கதை நினைக்காதீங்க, நடந்த நிகழ்ச்சி. சாமி யாத்திரை பண்ணிட்டு இருந்தப்போ, 17 வயசு இருக்கலாம் நினைக்கிறேன், சீதவேதி அது 2 வாசல் திறந்துருச்சு. ஒரு பக்கம் வாந்தி வருது, எதுவும் உள்ள போடாமலே வெளியில் வருது. அதான் ஆச்சரியமா, யாராவது யாருக்கா இந்த வாந்தி வீதி வந்திருந்தா தெரியும், எத்தனை வாந்தி வீதியை கஷ்டப்படுவீங்க. உள்ள போய் வெளியில வந்தா பரவாயில்ல, உள்ள போட குவான்டிட்டி இவ்வளோண்டா இருக்கு, ஆனா வெளியில வர்றது அவ்வளவா இருக்கு. உள்ளேயே ப்ரொடியூஸ் ஆகி வெளியில வருதான்னு தெரியல, ரத்த ரத்தமா போகுது. ஒண்ணும் பண்ண முடியும், எந்திரிச்சு கூட மூவ் பண்ண முடியும். கதை கேள்வி தட்டியிருந்தேன், எந்திரிச்சு கூட மூவ் பண்ணி வெளியெல்லாம் விஷயம் போயாங்க. அந்த மடங்கள் இருக்கும், கருத்தால் நிறைய மடங்கள் இருக்கு, விஷயம் கொடுப்பாங்க. சாப்பாடு கூட பிட்சைக்கு போயாகும், பிட்சைக்கு போனா தான் சாப்பாடு, மருந்து ஆஸ்பத்திரி போனா தான் மருந்து. ஆனால் அங்கே நகரவே முடியல, உடம்பு அப்படி கிடக்கு. நினச்சேன் சாரி வந்த காலம் முடிஞ்சிருச்சு போல, ஒரு பக்கம் வந்த காலம் முடிஞ்சிருச்சோ அப்படின்னு, இன்னொரு பக்கம் உண்மையிலேயே நாம நம்முடைய பக்திக்கு சக்தி இருந்தால் காப்பாத்தா வந்து காப்பாத்துட்டோம். அனன்யா சிந்தையோ அமீஜனாவரி வாச, கீதையோட அந்த ஒரு ஸ்லோகத்தையே மனசு நினைச்சு சாமி படுத்துறது நல்ல அழகாக கதையை கேளுங்க, ஒரு பெரிய சத்தியம் இல்லை நல்லது. இன்னொரு தடவை சொல்ல கேட்டுக்கோங்க, சத்தியத்தை தவிர வேறு ஒன்றையும் சொல்லவில்லை. நான் என்ன சொல்லணும், அது சத்தியம், சத்தியம் என்று வேறொன்றும் இல்லை. அது எந்த ஆங்கிலும் இதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சாமி படுத்துருந்தேன், திடீர்னு ஒரு இளம் வயசு சன்னியாசி, இளம் தலைவி ஒருத்தர் சாப்பாடு எடுத்து கொடுத்து சாமி சாப்பிடுதுன்னு சொன்னாரு. சாமி சாப்பிட்டாங்க, அந்த நேரத்தில் யாரு கொடுத்தா என்ன சாப்பிட வேண்டியதுதான் சாப்பிட்டாங்க. மருந்து இந்த மூலிகைகள் 4-5 மூலிகைகள் எடுத்து கொடுத்தாரு, அதுவும் சாப்பிட்டோம். மெடிசன் டேப்லெட் மாதிரி கூட எடுத்து கொடுத்தாரு, இந்த ஆயுர்வேதமா அலோபதியா தெரியல, சாப்பிட்டோம். ஒரு நாள் தான் 2 நாள், அந்த 4 நாள் தினந்தோறும் சாப்பாடு எடுத்துட்டு வருவார், சாப்பாடு எடுத்துட்டு வருவார், மருந்து எடுத்துட்டு வந்தார். 4 நாள் எடுத்தார். அது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டைமண்ட் படிச்ச பேனா குத்தி இருந்தார். பொதுவாக நாட்டுக்கு யாரும் சன்னியாசிகள் படிச்சிருக்க மாட்டோம், படித்தவர்களாக இருக்க மாட்டாங்க, காஸ்ட்லியான பொருளாக வச்சிருக்க மாட்டாங்க. அது பார்த்தா பளபளபளபளன்னு அந்த பேனா மீண்டுது. முதல் நாள்ல இருந்து அந்த பேனா அவ்வளோ பளபளபளம் மீண்டே இருக்கு, சாப்பாடு அந்த ஆசிரமம் அவ்வளோ ரிச்சான ஆசிரமம் இல்லை ஓரளவுக்கு, ஆனால் வைரத்தில் வைரம் பதிச்சு பேனா குத்திக்கிற அளவுக்கு அவ்வளோ ரிச்சான ஆசிரமம் இல்லை, ஒரு காஸ்ட்லியான பேனா, அது வந்து நல்லா தெரியுது. சரி இனியா, 4 நாள் வந்தார், சாப்பாடு கொடுத்தாரு, இந்த மாதிரி மருந்தும் கொடுத்தாரு. நான் கேட்டது இந்த மாதிரி ஆசிரமம் கொடுத்தாரு, இந்த சப்போர்ட் ஆஃபீஸர் எல்லாம் தான் கொடுத்துறேன் அப்படின்னு, நல்லதாச்சு முடிஞ்சு. நான் வரது எடுத்துட்டேன், உடம்பு நல்லாமே வரது எடுத்துட்டேன். சாமி இருக்கோ ஒரு வாரம் அங்கேயே தங்கியிருந்தேன், உடம்பு நல்லா தேட்டோம் அப்படின்னு, சாப்பாடு பிடிச்சது மட்டும் போயிட்டு வந்துடுவோம், நான் அங்கேயே படுத்துப்பேன். ஒரு வாரம் கழிச்சு நல்லா நடக்க ஓடி ஆட முடிஞ்ச அப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு போய் அவர் தேடலாம் இருந்துச்சு, அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலாம். அவர் சொன்ன அதே ஆசிரமத்துக்கு போனோம், போய் அங்கே போய் கேட்ட மாதிரி சங்கர் மகாராஜ் பார்க்கணும், அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்னாங்க. ஒரு இளம் சன்னியாசிங்க, அந்த ஒரு வயசான சமயம் மாலை ஊட்டிட்டு இருந்தார், ஜெகமாலை ஊட்டிட்டு இருந்தார், ஏதோ சொல்லிட்டு இருந்தேன், மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாரு. நான் அப்ப கேட்ட மாதிரி சங்கர் மகாராஜ் மத்தியம் சின்ன வயசு சன்னியாசி ஒருத்தர், இந்த ஆசிரமம் தான் சொன்னாரு, இந்த ஆசிரமம் தான் வந்தாரு, அவர் ரெண்டு மந்திரம் அப்படிலாம் யாரும் இல்லை இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், இல்லை சாமி எனக்கு வந்து டெய்லி சாப்பாடு கொடுத்தாரு, இந்த ஆசிரமம் தான் வந்தாரு,
அவரை பார்த்துட்டு சாமி வேற ஒன்றும் இல்லை, அவரை பார்த்துட்டு போயிடுறேன் அவ்வளோதான், நன்றி சொல்லிட்டு போயிடுறேன்னு ரொம்ப வேகமா எரிச்சல் அடைஞ்சாரு. எங்க ஆசிரத்துல ஒரே சின்ன மாதிரி இருக்குதான், பார்த்துட்டு போ அப்படின்னு காமிச்சாரு. அங்க இருக்கிற சிவனுக்கு சிவமூர்த்திக்கு தான் சங்கர் மகாராஜ் அந்த பேர் சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்க, கதை முடியல, இந்த கதை முடியல. சங்கர் மகாராஜ் போர்டு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சாப்பிட்ட அதே தட்டு அதே பேரம். எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம், எதேச்சியா நடந்திருக்கலாம், யாரோ ஒரு சன்னியாசி எடுத்துட்டு வந்திருக்கலாம், எப்படி வேணா நாம எடுத்துக்கலாம். ஆனா நைவேத்திய வைக்கிற தட்டு வெளியில வர முடியாது. இப்போ இப்ப இமாலயாஸ் போனப்ப அதே சன்னியாசி பார்த்துக்கணும், அந்த சன்னியாசி பார்த்துக்கணும். அவர் சொல்றாரு, அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் யாரும் சங்கர் மகாராஜ் எங்க ஆசிரமத்தில் இருந்ததே இல்லை சாமி, என்ன சாமி கதை சொல்றீங்க அப்படின்னு. எப்படி வேணா எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த இன்சிடென்ட் எப்படியா எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பெரிய அனுபவம், அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்துருச்சு. அசைக்க முடியாத நம்பிக்கை. கதையில கேள்விப்பட்டிருக்கோம், வள்ளலாருக்கு சோறு கொடுத்தாள் அகிலாண்டீஸ்வரி அப்படின்னு என்னென்னவோ கதை கேள்விப்பட்டிருக்கோம். இந்த திருநாவுக்கரசருக்கு சோறு கொடுத்தாள், அப்பருக்கு சோறு கொடுத்தாள்லாம் அதெல்லாம் கதையா இருந்திருக்கோம். இதுவும் மற்றவங்களுக்கு கதையோ என்னவோ, எனக்கு அனுபவம், எனக்கு நடந்தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிவன் சிறமை யாராவது பேனா வந்து வைப்பாங்களா, நான் உடனே யாரும் புரிச்சு கேட்டேன், சாமி இந்த பேனா எங்க இருந்து வந்துச்சு. அவருக்கு அவர் ரொம்ப வயசான சன்னியாசி, ஏ துணை துணை பேசாதப்பா, யாரோ எடுத்துட்டு கொடுத்தாங்க சொல்லி வச்சேன், நான் தான் ஒரு பத்து நாள் சன்னியாசி மேலே சொல்லி வச்சேன், உனக்கு வேணா எடுத்துட்டு போ என்று தொந்தரவு பண்ணாத, இங்க யாரும் இது படிக்க எழுத தெரியாது. அப்புறம் சாமி தட்டு எவ்வளவு நாளா எனக்கு யூஸ் பண்றேன் சாமிக்கு, ஏன்னா அந்த தட்டு நேம் இருக்கு, நேம் இருக்கு. அவர் சொன்னார், அது ஒரு 5-6 வருஷமா இந்த தட்டு தான் யூஸ் பண்றோம், ஒரு 4 நாளா எரி வந்து சோறு தட்டு போச்சு, அதனால கூட்டி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. 4 நாள் வைக்கிற சோறு எரி தட்டு போச்சு, அதை அதை கூட்டி வச்சிருந்தாங்க. கோயிலுக்கு விஷயம்லாம் நாத்திக்காரர் கூட்ட மாட்டாங்க, ஏசான் கூட்டி வச்சிருக்கீங்க, 4 நாளா சோறு எரி தட்டு போக ஆரம்பிச்சிருச்சு, நடந்தது சத்தியம், இதுக்கு மேல அதை எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம், என்னுடைய கற்பனையா நினைக்கலாம், இல்ல யாராவது ஒரு சன்னியாசி அந்த இடத்துல இருந்து எடுத்து வந்து சோறு கொடுத்து போனதா நினைக்கலாம், எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம், அதெல்லாம் பகுத்தறிவாளர்கள் விட்டுறலாம். அதாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம 2 விஷயம் பண்ண முடியும், ஒன்று நம்முடைய நம்பிக்கையை ஆழமாக்கிக்க முடியும், இல்லை இதை ஏதோ ஒரு மேம்போக்கான எடுத்துட்டு விட்டுற முடியும், இல்லைன்னா பகுத்தறிவாக்கான ஆராயலாம். ராமகிருஷ்ணன் பழகா சொல்வார், ஒரு தோப்புக்குள்ள நுழைஞ்சி மாங்காய் தோப்புக்குள்ள மாம்பழம் சாப்பிட்டு வர்றவங்க புத்திசாலியா, இல்லை எத்தனை வித மாமரம் இருக்கு, எத்தனை கிளை இருக்கு, எத்தனை இலை இருக்கு, எத்தனை மரம், எத்தனை காய் பழுக்குது, வாரத்துக்கு எவ்வளோ விற்கிறாங்க, எத்தனை சேல்ஸ் ஆகுது, எவ்வளோ பணம் வருது, அதில் லாபம் என்ன அப்படின்னு கணக்கு பார்க்குறவங்க புத்திசாலியா. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்முடைய பக்தி ஆழமணிக்கிறவங்க புத்திசாலியா, இல்லை உட்காந்து வேற ஏதாவது இடமா உட்காந்து உடம்பி சுற்றி இருக்கிற புத்திசாலியா, நாம தான் முடிவு பண்ணிட்டேன். இதான் நடந்த நிகழ்ச்சி. இந்த அளவுக்கு ஸ்திரமான நம்பிக்கையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி, ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், விடதி, பெங்களூரு. ஃபோன் 9742200311. www.nithyananda.org